அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக போற்றுகின்றோம். நாங்கள் யாவரும் இணைந்து திருவார்த்தை தியானிக்கலை எங்களை காத்துக்கொள்ளும். திருவார்த்தை வழியாக வெளிப்படுகின்ற சத்தியங்களுக்காக போற்றுகின்றோம். விடுதலை நோக்கி இருக்கின்ற வார்த்தைகள் வாழ்வுக்கு வளத்தை அளிக்க கிருபையாகும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரில் உங்களை வாழ்த்துதலை மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த புதிய ஆண்டு இறையருளால் நிறைந்திருக்கவும், இறை வார்த்தையை மையப்படுத்தி வாழ்கின்ற தெளிவை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு கடவுள் அருள் புரிவாராக. இஸ்ரேல் மக்கள் கடவுளை முதல் முதல் உணர்ந்து கொண்ட காலம், அவர்களுடைய அடிமைத்தனம் நீங்கி விடுதலை பெற்ற பொழுது. அதுவரை ஒரு சில தலைவர்கள் மாத்திரம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசு போன்றவர்கள், ஆங்காங்கே குழு தலைவர்கள் மாத்திரம் கடவுளை மகிமைப்படுத்தினார்கள், வணங்கினார்கள். கடவுளை வணங்குகின்ற நிலை பரவலாக்கப்பட்ட காலம், லட்சக்கணக்கான மக்கள் அடிமைத்தனத்தில் வேதனை உற்று பிறகு கடவுளால் மீட்கப்பட்ட அந்த உண்மையை உணர்ந்த பிறகு, பத்து கட்டளை பெற்ற பிறகு தங்கள் தாயகத்துக்கு திரும்பிய பொழுது எல்லாரும் வணங்க ஆரம்பித்தார்கள். எனவே அதுவரை ஒரு சிலருக்கு மாத்திரம் தெளிவு காணப்பட்டது. பிறகு அனைத்து குடிமக்களும் கடவுளை வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டு விழாக்களை எடுத்தார்கள், பாடல் பாடினார்கள், கடவுளை நினைக்கின்ற ஒரு எண்ணத்தை பெற்றுக்கொண்டார்கள். கடவுள் வெளிப்பட்டார் என்ற ஒரு தெளிவை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். நமது வாழ்க்கையிலே திருவார்த்தை வழியாக கடவுள் வெளிப்படுவதை நாம் உணர்ந்திட நினைப்பூட்டப்படுகிறேன். நமது தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள், விடுதலைக்கான திருவெளிப்பாடு, ரெவலேஷன் ஃபார் லிபரேஷன் என்று ஒரு செம்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவெளிப்பாட்டின் நோக்கமே அடிமைத்தனம் அழிந்து விடுதலை பெறுவதற்காக. எனவே நமது வசனங்கள் இன்னொரு அடிமைத்தனத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடாது. திரும்ப திரும்ப நான் என் வாழ்நாள் முழு சொல்லிக்கொண்டே வருவது, வசனத்தை வைத்து யாராவது ஏமாற்றினால் அடிமையாகாதீர்கள், எந்த பிரசங்கியாருக்கும் அடிமையாகாதீர்கள், அவர்கள் உதவி செய்கின்றவர்கள். வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும், தனி மனிதனை அல்ல. இந்த வசனமே விடுதலைக்கு. ஆனால் இதற்கு எதிர்மறையாக, வசனமே ஒருவர் அடிமையாக்கிவிட்டால் அதைவிட மோசமான பாவம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த வகையிலே ஒவ்வொரு திருவெளிப்பாடும் நமது விடுதலைக்காக, அதன் வழியாக மகிழ்ச்சிக்காக, அதன் வழியாக கடவுளை துதிக்க நாம் நினைப்பூட்டப்படுகின்றோம். இஸ்ரேல் நாட்டு மக்களை போன்று நாம் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றவர்கள் அல்ல, ஒரே பண்பாடும் கிடையாது. வடக்கே உணவு வேறு, தெற்கே உணவு வேறு. இந்தியாவிலே தெற்கே இருக்கின்ற உடை அணிகின்ற பழக்கங்கள் வேறு, வடக்கே இருக்கின்ற நிலைகள் வேறு, அன்றாட வாழ்க்கை வித்தியாசங்கள். அங்கு ஒரே மொழியை இருந்திருக்கிறார்கள், ஒரே இனக்குழுவாக இருந்திருக்கிறார்கள், அவர்களை அந்த வார்த்தைகள் இணைத்திருக்கிறது. நாம் இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையினுடைய மாதிரியை, அவருடைய அனுபவத்தை மையப்படுத்தி நமது வாழ்க்கையிலே வளம் காண, கடவுளை மையப்படுத்த என்ன வாய்ப்புகள் இருக்கிறது, எந்த வகையில் புரிந்து கொள்ளலாம் என்று நாம் திட்டமிட்டு வசனத்திலே உணரவும் மகிழவும் நினைப்பூட்டப்படுகின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக இந்த விடுதலைக்கான திருவெளிப்பாடு என்ற செம்பொருளை, ரெவலேஷன் ஃபார் லிபரேஷன் என்ற செம்பொருளை தியானிக்க மூன்று துணை தலைப்பை நாம் பயன்படுத்தலாம். முதலாவதாக விடுதலைக்காக அருட்பொழிவு, அபிஷேகம். ஒருவர் எதற்காக அபிஷேகம் செய்யப்படுகிறார் பழைய ஏற்பாட்டில் என்றால், ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய. நியாயாதிபதிகளுக்கு பிறகு ஒரு அரசனை அபிஷேகம் செய்கின்றார்கள், அந்த நாட்டு மக்களை ஒருங்கிணைத்து தங்களுக்கு வருகின்ற எதிர்ப்புகளை சந்திக்க, தாங்கள் அழிக்கப்படாமல் இருக்க ஒரு தலைவன், அந்த தலைவனை சுற்றியிருக்கின்ற சில குழுக்கள்,
நோக்கம் மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்கள் அழியக்கூடாது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பாதுகாப்பு தேவை. இதற்காகத்தான் அருட்பொழிவு அபிஷேகம். 4 ஆண்டுகள் இறையில் கல்லூரி படிக்கின்றோம். படித்த பிறகு அபிஷேகம், ஆர்டினேஷன், அருட்பொழிவு என்ன? வார்த்தை அறிவிக்க மட்டும்தான், மற்ற அனைத்தும் சடங்காச்சாரங்கள். இதை யார் வேண்டுமெனால் செய்யலாம். அப்பத்தை எடுத்து பிட்பது, திராட்சசம் கொடுப்பது, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, எல்லாரும் செய்யலாம். வசனத்தை கற்பிக்க 4 ஆண்டுகள் எங்களுக்கு பயிற்சி, அதற்காகத்தான் அருட்பொழிவு. அதை விட்டுவிட்டு மற்ற சடங்குகளை செய்வது வேலை எங்கள் வேலை கிடையாது. இதை எல்லாரும் செய்யலாம். இந்த வகையிலே குறிப்பிட்ட நோக்கம் நிறைவேற்றப்பட குறிப்பிட்ட செயலை ஒருவருக்கு செய்து காண்பித்து அந்த செயல்பாட்டின் மூலமாக குறிப்பிட்ட பணிக்கு நியமிக்கப்படுகின்றார் அரசன். அவன் தலையில் எண்ணெய் ஊற்றப்படுகிறது, அபிஷேகத்தின் அடையாளம். அவன் பணி அந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், மக்கள் அதற்கு ஈடாக அவனுக்கு வரி கொடுக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கிறோம், விடுதலைக்காக அருட்பொழிவு. தலைவர்கள் இவ்விதமான அருட்பொழிவு பெற்று விடுவிக்க பணியாற்றுகிறார்கள். ஏசாயா 61:1 சொல்கிறது. ஏசாயா 61:1, ஆண்டவராகிய என் தலைவர் ஆவி என்மேல் உள்ளது. கடவுளின் ஆவி என்மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். அபிஷேகம் பழைய வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை அல்ல. அருள் பொழிவு செய்துள்ளார், கடவுளின் ஆவி என்மேல் இருக்கிறது. எதற்கென்ற பட்டியல் 61 முழுவதுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளின் ஆவி ஒரு தனி மனிதர் கொடுக்கப்பட்ட அருட்பொழிவு, அதன் எதிர்பார்ப்பு, கடமை, நன்மை அனைத்தும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நமது தாய்மொழி இருப்பதனால் படித்து கொள்ளலாம், பெரிய அதில் எவ்விதமான தடங்களும் இருக்காது. ஆனால் இந்த வார்த்தையை வைத்து எந்த வகையிலே மற்றவர்கள் அருட்பொழிவு பெற்று அவர்களால் என்ன பணி நடந்திருக்கு என்பதை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த மக்கள், இந்த ஏசாயா எழுதப்படுகின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக தென்பகுதி மக்கள் பாபிலோன் நாட்டிலிருந்து தாயகத்துக்கு திரும்பிவிட்டார்கள். 3வது ஏசாயா என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 55:1-66 வரை அவர் உள்நாட்டில் வசிக்கின்ற மக்களுடைய முழுமையான பாதுகாப்பு வரப்போவதாகவும் கடவுள் உறுதி செய்யப்பட்டதாகவும் அங்கு சொல்லப்படுகிறது. இதைதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாசரேத் ஜெப ஆலயத்திலே வாசிக்கின்ற பொழுது இந்த பகுதியை பயன்படுத்துகின்றார். நமக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி இருக்கிறது, லூக்கா 4வது அதிகாரம். அது எங்கிருந்தவரால் பயன்படுத்தப்பட்டதென்றால் ஏசாயா 61:1. இதே வார்த்தையை பயன்படுத்தி இந்த பணிக்காக நான் நியமிக்கப்பட்டுகிறேன் என்று அங்கு சொல்லி அமர்வதை நாம் அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். கடவுள் எலியாவினிடத்திலே பேசுகின்றார். எலியா இந்த ஏசாயாவுக்கு முன்பு வாழ்ந்தவர். எலியாவினிடத்திலே பேசு, எலியாவே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே நான் பயந்திருக்கின்றேன், ஏன் பயப்படுகின்றாய்? பாகாலை வழங்கி வருகின்ற மக்கள் யாவே இறைவாக்கினரை கொன்று குவித்து விட்டார்கள், நான் ஒருவர் மாத்திரம் தப்பியிருக்கின்றேன், அதற்காகத்தான் நான் இந்த குகையிலே தங்கியிருக்கின்றேன். கடவுள், இல்லை, உனக்கு நிறைய வேலை இருக்கிறது. சிரியாவின் அரசனை அருட்பொழிவு செய்ய வேண்டும். இஸ்ரேலிலே ஏகு என்ற ஒருவனை அபிஷேகம் செய்ய வேண்டும். உனக்கு அடுத்து எலிஷாவை அபிஷேகம் செய்ய வேண்டும். 3 பணிகள். 1 ராஜாக்கள் புத்தகத்திலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 19:15 பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் அவரிடம், எலியாவிடம், நீர் வந்த வழியை திரும்பி தமஸ்கு பாலையின் நிலம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் ஆசாவேலை சிரியாவுக்கு மனனாக திருப்பொழிவு செய். அந்த நாட்டு சுற்றி இருக்கின்ற எல்லா மக்களும், எல்லா நாடுகளும் கடவுள் மீது பற்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டில் வெளிப்பட்ட யாவே, ஆண்டவர், லார்ட்,
எனவே சிரியா நாட்டின் அரசனையும் அபிஷேகம் செய்வதற்கு எலியா வழிநடத்தப்படுகின்றார். நீ அங்கு ஆசாவேலை அருட்பொழிவு செய்ய வேண்டும். பிறகு 16 வசனம், நிம்சியின் மகன் ஏகவே இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய், அருட்பொழிவு செய். உனக்கு பிறகு இன்னொரு ஊழியனும் ஆயத்தப்படுத்த வேண்டும், எலிசாவை அருட்பொழிவு செய். தெரிந்து கொள், ஒரு திரைவாக்கன், ஒரு தீர்க்கதரிசி, ரெண்டு அரசனை, ஒரு இறைவாக்கினரை இங்கு உருவாக்க வேண்டும். அந்த பொறுப்பை கடவுள் கொடுக்கின்றார். எதற்காக என்றால், ஒன்று, இஸ்ரேலுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் சிரியா நாட்டின் வழியாக. இன்னொன்று, ஆகாப் அரசன் மக்களை துன்புறுத்தினான், அந்த குடும்பத்திற்கு பாடம் கற்பிக்க வேண்டும். அடுத்து, தனக்கு பிறகு மக்கள் வழிநடத்தப்பட எலிசா வர வேண்டும். இத்தனை திட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார். 2021 ஆண்டிலே கடவுள் வசனத்தின் வழியாக திட்டங்களை வைத்திருக்கிறார். புதிய திட்டமே எதுவும் கிடையாது. வசனத்தை மையப்படுத்தியிருக்கின்ற திட்டங்களை நினைப்பூட்டுகின்றார். எனவே நாம் உணர்த்தப்படுகின்றோம், ஏறக்குறைய 2800 ஆண்டுக்கு முன்பு எலியா காலத்திலே கடவுள் திட்டமிட்டு அருட்பொழிவு செய்ய அங்கு கற்பிக்கின்றார். நோக்கம் என்ன? பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். எலிசாவை மாத்திரம்தான் திருப்பொழிவுக்கு அருட்பொழிவு செய்கின்றார் எலியா. பிறகு நாம் பார்க்கின்றோம், இந்த ஏகு, இந்த ஆசாவேல் எலிசா மூலமாக அருட்பொழிவு செய்யப்படுகின்றார்கள். ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்திலே அவை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 8:13 2 ராஜாக்கள் 8:13 ஆசாவேல் அவரை நோக்கி, எலிசாவை நோக்கி, நாயினும் இழிந்தவன் அடியேன், இவ்வளவு கேவலமான செயலை நான் செய்வேனா? அந்த சிரியா நாட்டுக்கு அரசனாக போகின்ற ஆசாவேலை பார்த்து எலிசா சொன்னார், நீ இஸ்ரேல் மக்களை கொலை செய்ய போகின்றாய், கர்ப்பிணி பெண்கள் வயிற்றை கிழிக்கப் போகின்றாய், இதையெல்லாம் பட்டியலிட்டு காண்பித்து. எனவே அவர் கண்ணீர் விடுகிறார் இந்த எலிசா. பிறகு அந்த ஆசாவேல், சிரியா நாட்டுக்கு அரசனாக போகின்ற ஆசாவேல் எலிசா பார்த்து கேட்கின்றார், நான் செய்ய மாட்டேன், இல்லை எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசுகின்றார். 13 வசனத்தின் கடைசி பகுதி, அதற்கு எலிசா, நீ சிரியாவின் மன்னனாக போகின்றாய் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உண்மையாகவே பிறகு ஆசாவேல் அரசனாகின்றான். பிறகு போர்கள் நடக்கிறது, இஸ்ரேல் அரசர்கள் போரிலே காயப்படுகின்றார்கள். அது ஒரு நீண்ட வரலாறு. கடவுள் வேற்று நாட்டு அரசனை பயன்படுத்தி திட்டமிட்டு இஸ்ரேல் நாட்டு அரசர்களுக்கு, குடும்பங்களுக்கு பாடம் கற்பிக்கின்றார். அதை போன்றே ஏகவும் அபிஷேகம் செய்யப்படுகின்றார். இங்கு ஆகாப்புடைய மனைவி இசேபேல் இருக்கின்றார். போர் முடிந்துவிட்டது, ஆகாப் இறந்து விடுகின்றான். இசேபேல் அரண்மனையினுடைய பால்கனியிலே இருக்கின்றால் ஏகு செல்லுகின்றான், அவளை கீழே தள்ளுகின்ற சொல்கின்றான், கீழே விழுகின்றால் அங்கு குதிரைகள் ஓடுகிறது, தாரை எலும்பு மாத்திரம்தான் மீதியாக நிற்கிறது. இசேபேல் அவர் நாட்டின் அரசி, மக்களை ஒடுக்கிய, குடிமக்களை துன்புறுத்திய அந்த குடும்பத்திற்கு இந்த நிலை வந்ததை திருமறை கூறுகிறது. எலிசாவை பார்க்கின்றோம், எலியாவினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், சிறந்த பணியாற்றுகின்றார். குழந்தை இல்லாத சுனேயாமின் குடும்பத்திற்கு நன்மை கொடுக்கின்றார். அவன் மகன் வியாதிப்பட்ட பொழுது சுகம் கொடுக்கின்றார். தீர்க்கதரிசியுடைய மனைவி விதவியானவள் உணவுக்கு பாடுபடுகின்றார், எண்ணெயின் மூலமாக குடும்பத்துக்கு வளம் கொடுக்கின்றார். தீர்க்கதரிசிகள் மரங்களை வெட்டி
வீடு கட்டுகிறார்கள். கோடாறு தண்ணிலே விழுந்து விட்டது, அதை எடுத்து கொடுக்கின்றார். அதைவிட முக்கியமான ஒன்று, சிறிய அரசர்கள் போருக்கு வருகிறார்கள், பயந்து ஓடுகிறார்கள். ஒரே ஒரு மனிதனாலே, எலிசாவினாலே இத்தனை வகையான திட்டங்களை கடவுள் வைத்திருந்து இவர் மூலமாக செய்கின்றார். தண்ணீரை பயன்படுத்தாத தண்ணீரை சுவையான தண்ணீராக மாற்றுகின்றார். தீர்க்கதரிசிகள் உணவுக்காக கூழ் சமைத்து கொண்டிருக்கிறார்கள், அது கசப்பாக இருந்தது, அதற்கு பரிகாரம் கண்டுபிடிக்கின்றார். திட்டங்கள் செய்வதற்காக நிறைவேற கடவுள் எலிசாவை அபிஷேகம் செய்தார். ஒரு நிலையிலும் தன் சுயநலத்திற்காக தன் திறமையை எலிசா பயன்படுத்தவில்லை. கடவுள் திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்ற தன்னுடைய திறமையையும் ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் பயன்படுத்தினார். கடவுள் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலும் கூட சுயநலமற்ற வாழ்வு, கடவுளின் வார்த்தையை மையப்படுத்தி அதை செயல்படுத்துவது, நாம் கடவுளத்திலே போராடி எனக்கு என்ன கடவுள் திட்டம் வைத்திருக்கின்றதெல்லாம் உணர்ந்து கொள்ள நினைப்பூட்டப்படுகின்றோம். நமது வாழ்வுக்காக சுயநலத்திற்காக மாத்திர வார்த்தையை பயன்படுத்த முயற்சிக்க வேண்டாம். நமது பொருளாதார வளர்ச்சி, நமது அரசியல் செல்வாக்கு, நமது பலன்களுக்காக மாத்திர முயற்சி எடுக்க வேண்டாம். அது பயனற்ற வாழ்வு. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் அதைதான் செய்கிறார்கள். ஞானஸ்தானம் பெற்று, திடப்படுத்தல் பெற்று சபையிலே நாம் உறுப்பினராக இருக்கின்றோம். குறிப்பிட்ட நோக்கம் நன்மைக்காக. நாம் ஞானஸ்தானம் பெற்றதே, திடப்படுத்தல் பெற்றதே அருட்பொழுவின் அடையாளங்கள். எதற்கு என்றால் விடுதலை சமுதாயம் பெற. இரண்டாவதாக, விடுதலைக்காக அருள் வார்த்தை. விடுதலைக்காக அருட்பொழுவை பார்த்தோம், விடுதலைக்காக அருள் வார்த்தை. அதிகமாக மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரே ஒரு திருமறையில் இருக்கின்ற ஒரே ஒரு நூல் திருவெளிப்பாடு. பைபிள் இருக்கின்ற கடைசி புத்தகம். அதை நாம் அநேக நேரங்களிலே நமக்கு கடினமாக இருப்பதனால தொடர்ந்து அதை நாம் தவறாகவே புரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பிட்ட காலத்திலே அந்த நாட்டு மக்கள், இஸ்ரேல் மக்கள், பலஸ்தீன மக்கள் பாபிலோன் நாட்டிலிருந்து விடுதலை போன்றே இப்பொழுது விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ரோமாபுரிக்கு கடவுள் எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுதே அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக நடந்து செல்கிறார்கள். அந்த அரசாட்சியினுடைய நிர்வாகத்தின் சீர்கேடு, 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொலை செய்தவன் அந்த பிரதிநிதி, ரோம பிரதிநிதி. மக்கள் வழி செலுத்த துன்புறுத்தியவர்கள் இந்த ரோம அரசு. அந்த ரோம அரசு காலத்திலே மக்கள் துன்புறுகின்ற பொழுது அவருக்கு விடுதலை கிடைக்கும் என்று வார்த்தை வருகிறது. இப்பொழுது யோவானுக்கு ஒரு காட்சி வருகிறது, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலே அழகான வார்த்தை பயன்படுத்தப்பட்டுகிறது, விண்ணகம் என்ற வார்த்தை, ஹெவன் என்ற வார்த்தை. அந்த விண்ணகத்திலே ஒரு அரியணையை பார்க்கின்றார் இந்த யோவான். இது அனைத்தும் காட்சி, நடந்த சம்பவமே கிடையாது. நாம் வாசிக்கின்ற பொழுது அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த திருமறையில் இருக்கின்ற கடைசி புத்தகம் ஒரு காட்சி, கடவுள் காண்பிக்கின்றார் இந்த யோவானுக்கு, நடைபெறும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்றார். என்ன காட்சி என்றால் விண்ணகத்தை பார்க்கின்றார், அரியணை இருக்கிறது. அரியணையிலே அமர்ந்திருக்கின்றவர் கடவுள். அங்கு ஆட்டுக்குட்டி இருக்கின்றார். இந்த காட்சி முன்னிறுத்தப்படுகிறது. இன்னொரு அரியணை ரோமாபுரியில் இருக்கிறது, அதிலே மன்னன் அமர்ந்திருக்கின்றான், கொடுங்கோல் ஆட்சி செய்கின்றான். விண்ணகத்திருக்கின்ற கடவுள் மக்களை இணைக்கவும் விடுவிக்கவும் சக்திகளை பயன்படுத்துகின்றார். இந்த மனித சக்தி மக்களை அழிக்க தீமைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் விண்ணகத்தில் அரியணையில் இருக்கின்ற கடவுள் நன்மையை செய்கின்றார். எனவே நாம் எவ்விதமாக கற்பிக்கப்படுகின்றோம் இந்த கடைசி புத்தகத்திலே, இந்த ரோம அரசு, அந்த அரியணை, அந்த ஆட்சி மக்களை விடுவிக்காது. கடவுளை சார்ந்திருங்கள். ஒரு அழகான காட்சிகளுக்கு காண்பிக்கப்படுகிறது. அந்த அரியணையில் சுற்றி 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். மூப்பர்கள் அங்கு இருக்கிறார்கள், பிரதிநிதிகள், கடவுளுடைய அன்பை அறிவிக்க பிரதிநிதிகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
பிறகு நான்கு உயிர்கள். இந்த காட்சி அனைத்தும் தொடர்ந்து அந்த புத்தகம் முழுவதும் கடைசி வரை. அரியணை அமர்ந்திருக்கின்ற கடவுள், ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, 24 மூப்பர்கள், நான்கு உயிர்கள். இவை ஆங்காங்கே அப்பொழுது நமக்கு நினைப்பிட்டு கொண்டே இருக்கும். இந்த கடைசி புத்தகம் முடிகின்ற வரை இருக்கும் அவை. இப்பொழுது இன்னொரு காட்சி வருகிறது. அங்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, சுருள் இருக்கிறது. அந்த புத்தகத்தை யார் உடைத்து அதை தெரிந்து கொள்வதென்று ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்பொழுது அந்த புத்தகத்தை எடுக்கின்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியானவர், விடுதலைக்காக அருள் வார்த்தை அந்த வார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறது. எவ்விதமாக தீமை செய்கின்ற ரோம் அரசானது கீழே தள்ளப்படும். மக்களுக்கு தெம்பு கொடுக்கின்ற வார்த்தைகள், உற்சாகம் கொடுக்கின்ற வார்த்தைகள், நீங்கள் அஞ்ச வேண்டாம், இந்த ஆட்சி அழிந்து போகும், இந்த ஆட்சி காணாமல் போய்விடும், எனவே இந்த ஆட்சியை பற்றி பயந்து கொண்டிருக்க வேண்டாம், இந்த ஆட்சி அழிந்து போக போகிறது, காணாமல் போக போகிறது, எனவே நீங்கள் அஞ்ச வேண்டாம். திருவெளிப்பாடு 5 வெளிப்படுத்தின விசேஷம் 5:1 அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருள் ஏட்டை கண்டேன், புத்தகத்தை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அங்கு வார்த்தை இருக்கிறது, கடல் வார்த்தை இருக்கிறதாம் அதிலே. அதை யார் உடைப்பது என்று இந்த யோவான் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றாராம், காட்சி காண்ற யோவான். அப்போது அவருக்கு வார்த்தை வருகிறது, அஞ்ச வேண்டாம், தாவீதின் குலத்திலே தோன்றிய ஆட்டுக்குட்டியானவர் இதை உடைப்பதற்கும் விலக்குவதற்கும் தகுதி உள்ளவர். வெளிப்படுத்தல் 5:5 சொல்கிறது, அப்பொழுது மூப்பொருள் ஒருவர் என்னிடம், அதாவது யோவானிடம், 24 பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்தமானவர் வெற்றி பெற்று விட்டார். ரோம் அரசு நினைத்து கொண்டிருக்கிறது அவரை அழித்து விட்டால் அழிந்து போனது என்பது அல்ல. இந்த யூத சமய தலைவர்களும் தவறாக புரிந்திருக்கிறார்கள், அழிந்து விட்டார் என்று அல்ல. அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார், வசனத்தை விலக்கி விடுவார். ஏற்கனவே வசனத்தை விலக்கியவர் ஊமைகள் மூலமாக, கதைகள் மூலமாக, எச்சரிப்பு மூலமாக, சிலருக்கு குணம் கொடுப்பது மூலமாக நிறைய வார்த்தை விளக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த வார்த்தைகள் ரோமரசுக்கு எதிரானவைகள், அதற்காக கொடுக்கப்பட்டது. பல வகையான 7 குறிப்புகள் காணப்படும், 7 முத்திரைகள், 7 கிண்ணங்கள் என்று, 7 சாபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியை மாத்திரம் பார்க்கின்றோம். முதல் 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டன. 6 முத்திரை உடைந்த பொழுது உலகம் ஸ்தம்பிக்கிறது, சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கவில்லை. அதன் பொருள் என்ன? விவசாயம் குன்றி போனது, நீர்நிலைகள் மாசுபடுகிறது, விவசாயம் வராது, பொருளாதார வீழ்ச்சி அடையும், பஞ்சம் ஏற்படும், வரி வசூலிக்க முடியாது, ரோம் அரசு ஸ்தம்பிக்கும், நிர்வாகம் செய்ய முடியாது. இந்த அனைத்துமே வெளிப்படுத்தல் 6 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 6:12 ஆட்டுக்குட்டி 6 முத்திரையை உடைக்க கண்டேன், அப்பொழுது பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது, கதிரவன் கருப்பு சாக்கு துணி போல கருத்தது, சூரியன் வெளிச்சம் இல்லாமல் போனதாம், நிலவு முழுவதும் இரத்தம் போல் சிவந்தது, பெரும் காற்றடிக்கும் பொழுது அத்திமரத்திலிருந்து காய்கள் உதிர்வது போன்று விண்மீன்கள் நிலத்தின் மீது விழுந்தன, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை. சுருளேடு சுருட்டப்படுவது போல வானமும் சுருட்டப்பட்டு மறைந்தது, மலைகள் தீவுகள் எல்லாம் நிலை பெயர்ந்து போயின. என்ன விளைவாம்? 15 மண்ணுலகில் அரசர்கள், உயர்குடி மக்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், செல்வர், வலியோர், அடிமைகள், உரிமை குடிமக்கள் ஆகிய அனைவரும் குகைகளிலும் மலைப்பாறைகளின் இடுக்குகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். அரியணையில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்தவன் குகைக்குள் சென்று விட்டான், பயந்து விட்டான். அரண்மனை பயனற்று போனது, ஆட்சி செய்ய முடியவில்லை. இதே நிலை
வரலாறு நிகழ்ந்திருக்கிறது ஜெர்மனியிலே. இனிமேலும் நடக்கும் இந்தியாவிலும் உலகத்திலும். மக்களை துன்புறுத்துகின்றவன் காணாமல் போவான். எனவே இந்த ரோம ஆட்சி காலத்திலே அந்த ஆட்சி அழிந்தது மட்டுமல்ல, உலகத்திலே மிக மிக மோசமான ஒரு பெரிய அரசாங்கம் தான் பயன்படுத்திய அஃபிஷியல் லாங்குவேஜ் லத்தீன் மொழி அழிந்து போனது. எங்கேயாவது நடக்குமா? இந்தியாவிலே வடகிழக்கு பகுதியிலே சில இனக்குழுகள் இருக்கிறாங்க, 500,000 பேர், 400,000 பேர் இருக்கிறாங்க, குறைந்து கொண்டே வந்துட்டாங்க. சில மொழிகள் அழிந்து போயின, மிசோராம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசத்திலே மிக குறைவான மக்கள் கூட்டம். ரோம அரசு ஒரு பெரிய அரசு, எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்த பகுதி. அந்த அரசனுடைய அதிகாரங்கள், வார்த்தைகள், சட்டங்கள் அனைத்தும் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டன. மக்களை ஒடுக்க பயன்படுத்தப்பட்ட அந்த மொழி அழிந்து போனது, ஆட்சி அழிந்து போனது. கடவுள் வார்த்தையின் வழியாக மக்கள் ஊக்கத்தை பெறுகின்றோம். எனவேதான் தமிழகத்திலே இந்த திராவிட இயக்கங்கள் வந்து ஆட்சி செய்த நிலைகள் என்ன, வார்த்தைகள் வழியாக நாடகங்கள், குறு நாடகங்கள், கவிதைகள், சினிமா வசனங்கள், பாடல்கள், தெருக்கூத்து அனைத்தும் வார்த்தைகள் வழியாக மக்களுக்கு வந்து மக்கள் விழிப்புணர்வு பெற்றார்கள். இந்த கடவுள் வார்த்தை விழிப்புணர்வு கொடுத்து விடுதலை கொடுக்கிறது. மூன்றாவதாக, விடுவிக்க அருள் தரும் ஆண்டை இயேசு கிறிஸ்து அறிவிக்கின்றார் லூக்கா 4 அதிகாரத்திலே. லூக்கா 4:19 முடிகிறது. ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பி உள்ளார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காகத்தான் அனுப்பப்பட்டதாக நாசிரியத்திருக்கின்ற ஜப ஆலயத்திலே அறிவிக்கிறார் என்றால், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு, ஜூபிலி ஆண்டு, 50வது ஆண்டு, விடுதலை ஆண்டு. விடுதலைக்காக இங்கு என்ன நடக்கிறது? அருள் தரும் ஆண்டு. இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலே ஓய்வு நாள் என்ற ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு வார்த்தை. எந்த ஒரு நாளிலும் அந்த வார்த்தை விட்டு மறந்து செயல்படவே முடியாது. வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று, அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று, யாவே என்ற வார்த்தை, ஆண்டவர். அதற்கு அடுத்திருக்கின்ற வார்த்தை ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் தான் விடுதலைக்கு அடையாளமாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம் உபாகமம் 5:14 பத்து கட்டளினுடைய விளக்கத்திலே ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். எதற்கு? நீங்கள் எல்லாரும் எகிப்திலே அடிமையாக இருந்தீர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள், ஆடு மாடு உயிரினும் விலங்குகள் அனைத்தும், வீட்டிலே பணியாற்றுவோர் எல்லாரும் அடிமையாக இருந்தீர்கள். ஓய்வு நாளை யான் அனுசரிக்க வேண்டுமென்றால் உபாகம் 5:14 சொல்கிறது, நீ எகிப்திலே அடிமையாக இருந்தாய், எனவே சொந்த நாட்டுக்கு வந்தபொழுது ஒவ்வொரு 7வது நாளும் உன் அடிமைத்தனத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் உன்னிடத்தில் பணியாற்றுவோருக்கு ஓய்வு இருக்க வேண்டும். இது மக்களுக்கு. பிறகு ஒவ்வொரு 7வது ஆண்டும் நிலத்திற்கு ஓய்வு. இவை அனைத்தும் லேவி ராகமும் 25 அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லேவி ராகமும் 25 அதிகாரத்திலே அங்கு அவை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிலத்தின் வழியாக வாழ்க்கை உறுதி செய்யப்படுவதை உணர்த்தப்படுகிறார். நிலம் கடவுளுக்கு சொந்தம். இப்பொழுது நிலமற்ற வாழ்க்கை எகிப்திலே முடிந்துவிட்டது. நிலத்தை உரிமை கொண்டாடுகிற காலம் இந்த பலஸ்தீனாவிலே கானா நாட்டிலே. அங்கு அவர்கள் அதை பெற்றிருக்கின்ற பொழுது மக்களுக்கும் ஓய்வு, நிலத்துக்கும் ஓய்வு. லேவியர் 25:4 ஏழாம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு, 7வது நாள் ஒவ்வொரு மனிதரும் ஓய்ந்திருக்கிறது, 7வது ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்க வேண்டும். நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும், பயிர் செய்யக்கூடாது. அவை ஓய்வெடுத்து காற்றுக்களை சுவாசித்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு பிறகு 8வது ஆண்டிலே புதிதாக தன்னை அர்ப்பணித்து விதைக்கின்ற பொழுது அதிகமான மகசூலை பெறுவதற்காக பணியாற்ற வேண்டும். இன்றைக்கு
ஒரு காலத்திலே வருஷத்துக்கு ரெண்டு போகம் ரெண்டு முறை மாத்திரமே விவசாயம், இப்பொழுது மூன்றுக்கு மேல் ஓய்வே கிடையாது. மூன்று மாதத்துக்குள்ளாக நெல்லை பயிர் செய்வது, சத்தில்லாத அரிசி. முன்பு ஆறு மாதம் கழித்து விவசாயத்திலே நெல்லை அறுப்பார்கள். சக்தி உள்ள உணவு, குறைந்த அரிசி சமைத்து சாப்பிட்டால் வளமாக இருப்போம். இன்று சக்தி இல்லாத பலனற்ற அரிசி விற்கப்படுகிறது. நிலத்துக்கு ஓய்வு இல்லை. எதற்காக கடவுள் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார், கடவுள் எதற்காக திட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் நன்மையாக இருக்க, மகிழ்ச்சியை காண. எனவே இந்த ஓய்வு நாளை மையப்படுத்தி அருள் தரும் ஆண்டு, விடுதலை ஆண்டு, ஜூபிலி ஆண்டு. அதே வேளையில் பார்க்கின்றோம், எல்லாருக்கும் ஓய்வு இருப்பதை இந்த ஆறாம் வசனம் சொல்கிறது, லேவியர் ஆகமம் 5:6. பிறகு 7 ஆண்டில் கணக்கிட வேண்டுமா? 49வது ஆண்டு முடிந்த பிறகு 50வது ஆண்டு வருகிறது. அன்று அந்த நாடே மாற்றி அமைக்கப்படுகிறது. நாட்டின் நிர்வாகம், நில உடைமை, நில உரிமை, பயிர் செய்பவன், அடிமை, குத்தகைக்கு நிலத்தை கொடுத்தவன், எடுத்தவன், எல்லா திட்டங்களும் மாறுகிறது ஒவ்வொரு 50வது ஆண்டும். முதல் யோசுவா காலத்திலே எந்த குடும்பத்துக்கு நிலம் கொடுக்கப்பட்டதோ அந்த குடும்பத்துக்கு போய் சேர வேண்டும். அழகான திட்டம். நிலம் கடவுளுக்கு சொந்தம், தனி மனிதனுக்கு கிடையாது. அதை புரிந்து கொள்வது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று. எனக்கு நிலம் சொந்தமாக இருக்கிறது. இப்போ ஜூபிலி ஆண்டு வருவதற்கு இன்னும் 10 இருக்கிறது. நான் இப்போது 40வது ஆண்டில் இருக்கின்றோம், அந்த நாடு இருக்கிறது. நான் என்னுடைய நிலத்தை இன்னொரு குத்தகைக்கு விட்டுவிட்டேன், பணம் பெற்றுக்கொண்டேன். 49 ஆண்டில் கழித்த பிறகு அந்த நிலத்தை என்னிடத்திலே கொடுத்து விட வேண்டும், உரிமை கொண்டாட முடியாது. அந்த திட்டம் எதற்கென்றால் விடுதலை. உணவு இல்லாத நிலையிலே எனக்கு வருடன் சந்ததி என்னுடைய கடன் தொல்லையினாலே பாதிக்கப்பட்டு நிலத்தை இழந்து உணவை இழந்து அடிமையாகி அவர்கள் அனாதையாக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஜூபிலி ஆண்டு. இந்த அளவுக்கு திட்டமிட்டு கடவுள் பணியாற்றுகின்றார். விடுதலைக்காக அருட்பொழிவு, விடுதலைக்காக அருள் வார்த்தை, விடுதலைக்காக அருள் தொண்டு. என பார்க்கின்றோம், வாழ்வு, நிலம், உழைப்பு அனைத்தும் இதிலே அடங்கியிருக்கிறது. விவசாயத்தை கடவுள் மதிக்கின்றார், விவசாயிகளை மதிக்கின்றார், விவசாயம் நம்மை வாழ்விக்கிறது. எனவே இந்த அருள் தரும் ஆண்டு எதற்கென்றால் எல்லாம் விடுதலை அடைவதற்காக. நாம் விடுதலை அடைந்து நாடு விடுதலை அடைய கடவுள் வார்த்தினால வளம் பெறுவோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எமது நாமத்தை மகிழ்படுத்துகின்றோம். சத்தியத்தை வளர்ந்து நாமத்தை மகிழ்படுத்த கிருபையாகிறோம். நீர்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வர கடவோம்.